கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு மாநகராட்சி, மூன்று நகராட்சிகள், எட்டு பேரூராட்சிக்கு தேர்தல் 19ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி கரூர் அருகே வேலாயுதம் பாளையம் பகுதியில் ஓட்டு சேகரித்தார். வேலாயுதம் பாளையம் பகுதியில் உதயநிதி திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது திமுக ஆட்சி அமைத்த சில மாதங்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து முடித்ததாக கூறி ஒரு பெரிய லிஸ்டை போட்டார். அப்போது இல்லத்தரசிகளுக்கு 1000 தரலை என்று இளைஞர் ஒருவர் கேட்டார். அதற்கு பதிலளித்த உதயநிதி, கொடுத்து விடுவோம், அதுதான் 4 வருடங்கள் நம்மிடம் ஆட்சி இருக்கின்றதே என்று மலுப்பலாக பதிலளித்து சென்றார். இந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகின்றது. இப்பொழுது ஆட்சி அமைஞ்சு இந்த 8 மாதத்துல திமுக ஆட்சியில நாம் போட்டிருக்கிறது 9 கோடி தடுப்பூசியை, நாம் கொரோனா தடுப்பூசியை போட்டிருக்கிறோம். அதனோட விளைவுதான் இந்த 3வது அலையை நாம் எளிதாக கடந்திருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், 3வது அலை வந்துட்டு போயிடுச்சு. அதற்கு எளிதாக வென்றிருக்கிறோம் என்றால் அதற்கு நம்முடைய கழக ஆட்சி, நம்முடைய தலைவருடைய சாதனைகள், ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் களத்தில் இறங்கி வேலை செஞ்சதுனாலதான் இந்த 3வது அலையை நாம் வென்றிருக்கிறோம்.